Hi, hello friends, welcome back to my channel. அரிசுவை என்ற பெட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பெரம்பலூரின் சமையல் ராணி 2021 ஓட ஆடிஷன் தாங்க பார்க்க போறோம். நான் வந்து இந்த ஆடிஷன் போயிட்டு வந்தேன். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ரெண்டு ரவுண்ட் வச்சிருந்தாங்க. செகண்ட் ரவுண்டுக்கு நான் செலக்ட் ஆயிட்டேன். இப்போ ஃபைனல் ரவுண்ட் செலக்ட் ஆயிட்டோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் பிரைஸ் டிவி, செகண்ட் பிரைஸ் ஃப்ரிட்ஜ், தேர்ட் பிரைஸ் வாஷிங் மிஷின், 4-5 பிரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் கொடுக்க போறாங்க. ரெசிபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் எல்லாமே மேக்ஸிமம் பாரம்பரிய ரெசிபியை ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணி வந்திருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜோதி டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும். அதையும் வந்து நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். பாரம்பரிய ரெசிபி அப்படின்னு செக்மெண்ட் கொடுத்ததுனால நான் வந்து கருப்பு கவுனி அரிசி கருப்பட்டி ஹல்வாவும் அப்புறம் மூணு வகையான இடியாப்பம் பண்ணிவிட்டு அதுக்கு சைடிஷ் வந்து நசுக்கி வச்ச நல்லி, அதாவது ஒரு ஸ்வீட்டும் ஒரு காரம், அதனால் நான் இதை செஞ்சுருந்தேன். அப்புறம் மற்றவங்கெல்லாம் செஞ்சுட்டு வந்த ரெசிபீஸும் நான் உங்களுக்காக வீடியோ எடுத்திருக்கேன். பிளேட்டிங் பண்ணிவிட்டு செஃப் வந்து டேஸ்ட் பண்ணுவாங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்ஸ் போடுவாங்க. மார்க்ஸ் போட்டதுக்கப்புறமா நம்மளோட ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து பிளேட்டில் வச்சுட்டு போயிடணும். ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறாங்க. இப்போ நம்மளோட ரெசிபி வந்துடுச்சு. நம்மளோட நல்லி, இடியாப்பம், நிறைய இன்னோவேட்டிவான ரெசிபீஸ்லாம் இருந்தது. நானும் வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்க முடிஞ்சுது. நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து கண்டிப்பாக போகும்போது அதுலேருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் இருக்கா. இன்றைக்கி வந்து நான் சாப்பிட்ட ஒரு வியக்கத்தக்க ஒரு ரெசிபி அப்படின்னாக்கா வெத்தலையில் செஞ்சுருந்த ஒரு, அது நேம் எனக்கு தெரியல, வெத்தலையில் வந்து ஒரு உருண்டை மாதிரி செஞ்சுருந்தாங்க. வெத்தலையோட ஃப்ளேவர் இருந்தது, ஆனால் அதை விட ஹைலைட் அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது, வேறு லெவலாக இருந்தது. அந்த வெத்தலை ரெசிபி இங்கே வரும், நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். எல்லாருமே ஒரு ஸ்வீட்டோ ஒரு காரம் அப்படிங்கும்போது அவங்கவுங்களோட சிக்னேச்சர் ரெசிபி தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சிக்னேச்சர் ரெசிபி இருக்கும், அது தான் வந்து அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து எல்லா ரெசிபீஸுமே சூப்பராக இருந்தது. இப்போ எனக்கு என்ன நல்லா செய்ய தெரியுமோ அதை தான் நான் எடுத்துகிட்டு போவேன். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் எடுத்துகிட்டு வரும்போது எல்லா ரெசிபியுமே நல்லா டேஸ்ட் பண்ண முடிஞ்சுது. அவங்களோட ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், அந்த ரெசிபியாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து பாரம்பரிய ரெசிபியில் நிறைய ரெசிபி வந்து மறைஞ்சிட்ருக்கு நம்ம சொல்லுவோம். இப்போ பழைய பாட்டெல்லாம் எப்படி ரீமேக்ஸ் பண்ணி நம்ம ட்ரெண்டிங்கில் கொண்டு வரோமோ அதே மாதிரி ஃபுட்டுமே வந்து நல்ல ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. அதாவது ஆர்கானிக் ஃபுட்டாக இருக்கட்டும், ட்ரெடிஷ்னல் மில்லட் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த வீடியோ பார்த்தோன்னா ஏதாவது ஒரு ரெசிபி உங்களுக்கு கிளிக் ஆகிருக்கும், உடனே போய் அதை செஞ்சு சாப்பிட்ருங்க. இந்த வந்துருச்சு நம்மளோட வெத்தலை ரெசிபி. இதோட ரெசிபியும் நான் கூடி சீக்கிரம் அவங்கள்ட்ட கேட்டுட்டு நான் அவங்க நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளாம் ஃபைனலில் மீட் பண்ணுவோம். ஃபைனலில் யாருக்கு என்ன ப்ரைஸ் போகுது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.